ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்வந்த் கிச்சன். சஸ்வந்த் கிச்சனில் இன்றைக்கி மிகவும் ருசியான இட்லி மிளகாய்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பானாலியை அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒரு கப்பு உளுந்து, நான் பொட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். பொட்டு உளுந்து தான் ருசியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா இந்த உளுந்து சத்தும் இருந்தது. இது வந்து நல்லா செவக்க, ஆனால் எதுவுமே எண்ணெய் விடாமல் தான் வணக்கணும். நல்லா செவக்க வணக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது மாதிரி செவக்க வறுத்துட்டோம். இது வந்து கருப்பு உளுந்து போட்டால் நல்லா சத்து இருக்குது, ருசி இருக்குது, அதனால தான் இது போடுறேன். எதுவுமே எண்ணெய் விடாமல் வணக்கிப்பாங்க. இப்போ செவக்க வணக்கியாச்சு, இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடும். இப்போ உளுந்து ஒரு கப்பு வறுத்துட்டோம், எள்ளு அரை கப்பு. இது நல்லா செவக்க வணக்கணும் பாருங்கள். எள்ளு இப்படி செவக்க நல்லா பொரிஞ்சு வருது, போட போட நல்லா சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எள்ளையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொள்ளு அரை கப்பு, எள்ளு எடுத்தாலுமே கொள்ளணும். இது நல்லா செவக்க வணக்கிக்கோங்க பாருங்கள். கொள்ளு நல்லா வறுத்துட்டு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் அதில் கொட்டிக்கலாம். அடுத்தது கடலை பருப்பு அரை கப்பு. உளுந்து ஒன்று தான் ஒரு கப்பு, மற்றது எல்லாமே அரை கப்பு. இதையும் நல்லா செவக்க வணக்கிக்கோங்க. நல்லா கடலை பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. கருவேப்பிலையும் வணக்கலாம். நான் நேற்று பறித்து கழுவி நிழலில் வளர்த்தி வச்சுருக்கேன். ஈரமாக இருந்தால் வெடிக்கணும். கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம். எல்லாம் எண்ணெய் விடாமையே வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வணக்கிட்டோம். இப்போ இதையும் கொட்டி இதுலேயே ஆரம்பிச்சிடலாம். இதுலேயே சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வணக்கிக்கோங்க, வாசம் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க பாருங்கள். சீரகம் நல்லா வறுத்து மனம் வந்துடுச்சு. இதையும் இதில் கொட்டிக்கலாம். மிளகு 2 டேபிள்ஸ்பூன், இதையும் நல்லா வணங்கிக்கலாம் பாருங்கள். மிளகு நல்லா வணங்கியாச்சு, எடுத்துடலாம். வந்து காஷ்மீரி சில்லி வந்து 15, சாதாரண வரமிளகாய் நம்ம எப்போ குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வரமிளகாய் 10. இது இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு வணங்கிக்கலாம் போதும். மிளகாய் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வணங்கிக்கலாம் பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றி மிளகாயை நல்லா வணக்கிட்டோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் வணக்கில் கப்பலையே இது வானிலையிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதுலேயே இந்த பெருங்காயம் 50 கிராம் போட்டுக்கணும். பெருங்காயத்தை போட்டு வணக்கிக்கோங்க பாருங்கள். பெருங்காயம் நல்லா இது மாதிரி நல்லா வணங்கி பொரிஞ்சிருச்சு. இதுவே அதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா ஆற வச்சு இந்த இட்லி மிளகாய் பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பொரிச்ச பெருங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா ஆறணுன்னே கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸ் அரைக்கூடாது, இட்லி பொடி நல்லா இருக்காது. கொஞ்சம் குறுந்து கம்மியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோம் பாருங்கள். இது மாதிரி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும். நர நரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும் இட்லி பொடி. ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா இட்லி பொடி நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் அமுத்துங்க. நல்லா ரசிங்க, ருசிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.